கொரோனா ஊரடங்கை மக்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கொரோனா வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் தடுத்தல், பாதிக்கப்பட்டவர்களை காத்தல், ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுதல் என மூன்றையும் மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். கொரோனா தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுவதை முற்றிலுமாக தடுக்க அனைவரும் முகக்கவசம், சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் அனைவரும் கபசுர குடிநீர் எடுத்துக்கொண்டு வருமுன் காப்பதுதான் அனைத்திற்கும் அடிப்படையானது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான அளவு தடுப்பூசி வழங்குவதை மத்திய பாஜக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மாமல்லபுரம் சித்திரை திருவிழா வழக்கில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 6 பேருக்கு செங்கல்பட்டு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. மாமல்லபுரத்தில் கடந்த 2013 ஆண்டு ஏப்ரல் 25 பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற சித்திரை திருவிழா தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி கே மணி, இளைஞரணி தலைவர் அன்புமணி, ஏ கே மூர்த்தி, கணேசன் உள்ளிட்டோர் ஆஜராகாமல் இருந்து வந்திருக்கிறார்கள். இதனால் 6 பேருக்கும் பிடிவாரண்ட் பிறப்பித்து செங்கல்பட்டு குற்றவியல் நடுவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கன்னியாகுமரி தொகுதியில் 80 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் அளித்த தபால் வாக்குகளில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்த அவர் புகார் மனு ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி தொகுதியில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பதிவான தபால் வாக்குகள் குறித்து இதுவரை முறையான தகவல் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு சோனில் எத்தனை வாக்குகள் பதிவானது என்ற தகவல் எங்களுக்கும் தெரியவில்லை, எங்களது கையெழுத்தும் பரவில்லை. முழுமையாக இதில் தேர்தல் கமிஷனுடைய கைட்லைன்ஸ் வந்து இதில் மீறப்பட்டிருக்கின்றது. எனவே அலுவலகத்தில் எதை எது வேண்டுமானால் நடந்திருக்கலாம், அது அந்த வாக்கு மாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது வாக்கு செல்லாத வாக்கு ஆக்கியிருக்கலாம். எது வேண்டாலும் அதிகாரி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அனைத்து மத தலைவர்களோடு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் வழிபாட்டு தலங்களில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. இதில் 35 மேற்பட்ட மத தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். வழிபாட்டு நேரங்களை குறைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹொசூர் வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் காட்டு யானைகள் தண்ணீர் தேடி கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்ந்து வருகின்றன. வெயிலின் தாக்கத்தால் அடர்ந்த காட்டுப்பகுதியில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் வனவிலங்குகள் விளைநிலங்களை நோக்கி படையெடுக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி குட்டிகளுடன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்தன. அப்போது வாகனங்கள் ஏதும் வருகின்றனவா என நோட்டமிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாததை உணர்ந்து சாலையை கடந்து சென்றன. கூட்டத்தை வழிநடத்தும் பெண் யானை முன் செல்ல அதனைத் தொடர்ந்து மற்ற யானைகள் அமைதியாக சாலையை கடந்து சென்றன. தமிழகத்தில் இன்று முதல் 22 மாவட்டங்களில் வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லாததால் ஏற்கனவே முதல் டோஸ் போட்டுக்கொண்டவர்கள் இரண்டாவது டோஸ் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சீதாராம்பாளையம், சூரியம்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகளுமே கடந்த 4 நாட்களாக இருப்பு இல்லை என புகார் எழுந்துள்ளது. கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போதுதான் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் முன்வந்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லாததால் மக்கள் ஏமாற்றமடைந்து வருகின்றனர். உதகையில் தொழிலதிபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கோரி ஆட்டோ ஓட்டுநர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சாதிக்கின்ற தொழிலதிபரிடம் தவணை முறையில் பணம் செலுத்தி 100 தின் ஆட்டோ வாங்கியிருக்கிறார்.
ஆட்டோவுக்கான முழு தவணையை செலுத்திய பிறகும் ஆவணங்களை சாஹித் தர மறுத்திருக்கிறார். அத்துடன் சாஹித்திற்கு சொந்தமான கட்டடத்தில் வாடகை கடையை நடத்த விடாமலும் தடுத்ததாக நூர்தீன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக மனு அளிக்க வந்த அவர் ஆட்சியரின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் குடும்பத்தினருடன் உடலில் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி புகார் அளித்ததால் சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். ஆர்சிபுக்கு பர்மிட்டு இன்சூரன்ஸு போக்குவரவு எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது, வண்டியும் எங்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இப்போ வண்டியை வந்து ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க. அவரு தான் ஓனர். எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் போய் முறையாக கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க வந்து வண்டி என் பேரில் இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஆக்கிவேடெல்லாம் பேசினாங்க. ஒகேனக்கலில் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று தருமபுரி ஆட்சியர் கார்த்திகா அறிவித்திருக்கிறார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று முதல் சுற்றுலா தலங்களில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்று அரசு அறிவித்திருக்கிறது. இதன்படி ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா தெரிவித்தார்.